பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. Sensitive area and highly risky ground. Better be careful and be safe. Sure, okay. Sir. इनका नाम सुभेदर गणेशन है. ये सभी लैंग्वेज जानते हैं. ये आपकी मदद करेंगे. गणेशन, ये दोनों टीवी पत्रकार हैं. आप इनके रूम वगैरह अच्छी तरफ देख लेना. फिर अभी प्रोटोकॉल समझा सकते हैं. That's very important. Yes, sir. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? இது என்ன ரிஸ்க் சார்? இவங்க இங்க ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு நாட்டை காப்பாத்துறதுனாலதான் நாம அங்கே நிம்மதியா தூங்குறோன்னு ஒவ்வொரு குடிமகனுக்கும் புரிய வைக்கணும் சார். அப்போதான் அவன் தன் நாட்டை இன்னும் அதிகமா நேசிப்பான். ஏதோ ராணுவ வீரன்னா கேன்டீன்ல சரக்குல இருந்து மளிகை சாமா வரைக்கும் பாதி வெளியில கிடைக்குதுன்னு தான் ஜனங்க நினைக்கிறாங்க. அது இல்ல சார், அதுக்கு பின்னால ஒவ்வொரு ராணுவ வீரனும் செய்யற தியாகத்தையும் அனுபவிக்கிற வலியையும் மக்களுக்கு எடுத்து காட்டணும் சார். ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இருக்கட்டும், பரவாயில்ல. நான் ஒண்ணு சாப்பிட மாட்டேன். நானே ஏறிக்கிறேன், நீங்க போங்க. சரி, உங்க இஷ்டம். ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, கொடுங்க. செல்லாதோ சிங் உஃப்மாரோ. Hey Singh boy, many more years to come brother. போயிட்டு இருக்கிறது போருக்கு, அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா many more years to come அப்படின்னு வாழ்த்துறேன்னு பாக்குறீங்களா? நம்பிக்கை. நம்ம போருக்கு போறோம், போர்ல கண்டிப்பா ஜெயிப்போம், திரும்பி வருவோம். இதே மாதிரி நிறைய வருஷங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவோங்கிற நம்பிக்கை தான். லைஃப் இஸ் அ ஹோப். அது இல்லைன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பை த வே, நான் மதுரை, டெல்லியில செட்டில்டு. அது இருக்கானே, அவனும் தமிழ் பையன் தான். பொள்ளாச்சி. வணக்கம் நண்பா. என்ன சார், ருத்ராட்சத்தை கையில கட்டிருக்கீங்க? ஒரு வித்தியாசம் தான். இதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட இருந்தது, இப்ப என் கிட்ட, நாளைக்கு என் பையன் கிட்ட.
A3 சேனல் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்கில்ல இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே நடக்கிற போரோட நேரடி காட்சிகள். போர் ஆரம்பிச்சு இன்னையோட 83 நாள் ஆகுது. இந்த நிலையில் டைகர் ஹில் சுத்தி இருக்கிற P.506 நம்ம ராணுவ வீரர்களுடைய கடுமையான உழைப்பும் தியாகமும் இங்க வந்து பார்த்தாதான் தெரியும். இங்க மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இப்போ டெம்பரேச்சர் இங்க -23 டிகிரிக்கும் கீழே இருக்கு. இந்த கடுமையான குளிர்லயும் நம்ம ராணுவ வீரர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க.